ஹாய் ஐ லவ் யூ. டுவெல்த் முடிச்சுட்டு இப்போ சியூடிஎனோட அட்மிஷன் ப்ரொசீஜருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் எனக்கு டீச்சர் ஆகணும், மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சியூடிஎனில் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா 3 இயர்ஸ் ஆகும். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளால ட்ரெயினடு ப்ரொஃபஷனல் டீச்சராக ஆக முடியும் இல்லையா. ஸோ இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 5 இயர்ஸ் பிடிக்கும். ஃபஸ்ட்டு யூஜி, அதுக்கப்புறம் பிஎட், 5 இயர்ஸ். இதை நம்ம இன்டகிரேட்டட் கோர்ஸாக பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4 இயர்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு 1 இயரே என்னாகுது அப்படின்னா மிச்சமாகுது இல்லையா. ஓகே, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான். 5 இயர்ஸ் ஆகும் தனித்தனியாக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா, இன்டகிரேட்டடாக நீங்கள் படிக்கும்போது என்னாகுது அப்படின்னா 4 இயர்ஸ் தான். ஸோ சிலபஸும் அவங்க கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, 4 இயர்ஸுங்கும் போது நம்மளுக்கு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் அப்படிங்கும் போது 8 செமஸ்டர் கூடவே சேர்த்தி, அதாவது மேத்தமேட்டிக்ஸும் சேர்த்தி, அதுக்கப்புறம் நம்மளோட சைக்காலஜியும் சேர்த்தி நம்மளுக்கு ப்ராக்டிக்கலும் இருக்குது. ஸோ 4 இயர்ஸில் நம்மளுக்கு 2 டிகிரி கிடைக்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் மட்டும்தான் வந்து மேஜர் பார்ட்டாக இருக்குமா, பிஎட் வந்து அலைடு மாதிரி அப்படி இருக்குமா அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு பேப்பரையும் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 8 செமஸ்டருங்கும் போது ஒரு ஒரு செமஸ்டர்லேயுமே பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்கான கோர் பேப்பர்ஸும் இருக்குது, பிஎட்டுக்கான அந்த கோர் சப்ஜெக்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதோட சிலபஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுவோட கரிக்குலம் ஃப்ரேம், அதாவது பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ்க்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. இது இந்த வருஷம், அதாவது 2022-21 பேச்சில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 செமஸ்டர், ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர், அவங்க இருக்கிற கோர் பேப்பர் மேத்தமேட்டிக்ஸும் சரி பிஎட்டும் சரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக அந்த 5 யூனிட்க்கான எல்லா சிலபஸுமே கொடுத்துட்டாங்க, ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. சரி, ஓகே, இதுக்கு நான் அட்மிஷன் போடணும் அப்படிங்கும் போது என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னா, 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரி, இது மட்டும் இல்லாமல் பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம எடுத்து படிச்சிருந்தாலே இதுக்கு நம்ம எலிஜிபிள் தான். ஓகேவா? கோர்ஸோட அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ், நம்மளுக்கு என்னென்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், தமிழ், அதுக்கப்புறம் தமிழ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது தமிழ் நம்ம எழுதணும் அப்படின்னா எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா ஹிந்தியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கோர் கோர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பிஎட்டுக்கானது. அதுக்கப்புறம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்டிவ் கோர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்க்கானது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி, அதாவது சிட்டிசன்ஷிப் கேம்ப் எல்லாம் இருக்கும் இல்லையா, 1 வீக் நம்ம போவோம், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 8 செமஸ்டரில் என்னென்ன கோர் படிக்க போகிறீங்க, என்னென்ன அலைடு படிக்க போகிறீங்க, என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன எலக்டிவ் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் இருந்து உங்களுக்கு செமஸ்டர் 1 என்ன வரும், செமஸ்டர் 2 என்ன வரும் அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் சப்ஜெக்டோட எலக்டிவோட சிலபஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் இன்டகிரேட்டட் 4 இயர்ஸ் கோர்ஸில் நான் கமிஷன் போகணுமா, அதாவது பிஎட் 2 வருஷம் தனியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம 16 வீக் கமிஷனுங்கிறது போய் ஆகணும். அதுக்கான ப்ராக்டிக்கல், அதாவது அதுக்கான இன்டர்னல் மார்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுலேயும் கண்டிப்பாக கமிஷன் இருக்குது. 16 வீக் போகணும், லாஸ்ட் இயர் போவோம், அதுக்கான ரெக்கார்ட் அப்படிங்கிறதும் நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஓகேவா? இதுவும் வந்து கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் தான். அதாவது நம்ம எப்பவும் போல யூஜி ப்ரோக்ராம் நம்ம 3 வருஷம் பண்ணனா எப்படி நம்மளுக்கு கிரெடிட் பேஸ்டு சிஸ்டமில் மார்க் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இதில். ஆனால் கோரில் என்ன வரும் அப்படின்னா, பிஎஸ்சியோட சப்ஜெக்டும் நம்மளுக்கு கோர் சப்ஜெக்டாக தான் எடுத்துக்கணும், பிஎட்டோட சப்ஜெக்ட், அதாவது சைக்காலஜி சப்ஜெக்டும் நம்மளுக்கு கோர் பேப்பராக தான் எடுத்துக்கணும். நம்ம கன்சால்டேட் பண்ணி வரும்போது நம்ம பிஎஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படிங்கிறத சேர்த்து தான் நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு கோர்ஸ் கோட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. இடியு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதில் நம்மளுக்கு பிஎஸ்சி பிஎட் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எஜுகேஷன் சைடு தான் வரும். பிஎஸ்சியோட மேத்தமேட்டிக்ஸோட சிலபஸும் இருக்குது, அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கும் இருக்குது, பிஎட்டுக்கான சிலபஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கு, லாங்குவேஜ்க்கான சிலபஸ் அதோட ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த 8 செமஸ்டரில் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட்டோட சிலபஸ், அதுக்கப்புறம் மேக்ஸோட சிலபஸ், அதுக்கப்புறம் லாங்குவேஜோட சிலபஸும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு செமஸ்டருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி, அது ஒரு பேப்பர் எழுதி தான் ஆகணும். நம்மளுக்கு இன்னொரு லாங்குவேஜ் நம்ம எழுதணும் இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே பிஎட்ல ஐசிடி எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் இயரில் ஐசிடி இருக்கும், ஆர்ட் ஆல்பம், அதுக்கப்புறம் எஸ்யூபிடபிள்யூ, செகண்ட் இயரில் வந்து சைக்காலஜி லேபு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 1 இயரே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சமாகுது. ஸோ 5 இயர்ஸ் பண்ண வேண்டிய கோர்ஸை நம்ம 4 இயர்ஸில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக என்ன ஆகும் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பிஹெச்டி இன் எஜுகேஷன் ஆல்சோ இருக்குது. நீங்கள் வந்து எம்எட்லாம் பண்ணிவிட்டு எம்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது எஜுகேஷனில் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே பிஹெச்டி இன் எஜுகேஷன் பண்ணலாம். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்பியர் ஆகி அதிலிருந்து கட் ஆஃப் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி இங்கே பிஹெச்டி பண்ண முடியும். இதில் 4 பேப்பர் கொடுத்துருக்காங்க, சைக்காலஜி தான் எல்லாமே. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், பேப்பர் ஒர்க்கு, தீசஸ் இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் இது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா பிஎஸ்சி பிஎட் வந்து மேக்ஸுக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி, எஸ் மேக்ஸுக்கு மட்டும் தான் இருக்குது. அதனால தான் இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த அட்மிஷன் ப்ரொசீஜரும் சியூடிஎனோட அந்த வெப்சைட்லேயே இருக்குது, போய் கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னாவே தெரியும். ஓகே, இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, நீங்கள் ரிமைண்டரில் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் அஸ் மச் ஆஸ் யூ கேன். நீங்கள் பிஎஸ்சி பிஎட் இன் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே அப்பியர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அட்மிஷன் ப்ரொசீஜர் சீக்கிரமே வந்துடும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.